திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வள்ளூர் சாலையில் மேலூர் பட்டமந்திரி பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரசேகர், பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்திற்கு என்ன காரணம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வள்ளூர் சாலையில் மேலூர் பட்டமந்திரி பகுதி மக்கள் சாலையை சீரமைக்காததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொன்னேரி திருவற்றூர் நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. வடசென்னை அனல் மின் நிலையம், வள்ளூர் அனல் மின் நிலையம், எண்ணூர் துறைமுகம், அதானி துறைமுகம் என பல்வேறு நிறுவனங்களுக்கு சரக்குகளை கையாளும் ஆயிரக்கணக்கான லாரிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றன. கனரக வாகனங்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் செல்வதன் காரணமாக இந்த சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. மேலும் அடிக்கடி விபத்துகளும் நடக்கிறது. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது பொதுமக்களை சமாதானப்படுத்திய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரும் மாவட்ட ஆட்சியரும் 16 கோடி ரூபாயில் 8 மாதங்களுக்குள் சாலை அமைப்பு தரப்படும் என உறுதியளித்திருந்தனர். ஆனால் 6 மாதங்களாகியும் இதற்கான எந்த பணிகளும் இதுவரை துவங்கப்படவில்லை. இந்நிலையில் கனரக வாகனங்கள் சாலையில் செல்லும் போது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதை கண்டித்தும் அதிகாரிகள் மெத்தன போக்கை கண்டித்தும் மேலூர், பட்டமந்திரி, நந்தியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீஞ்சூர் வள்ளூர் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முறையாக சாலை அமைக்காததால் தூசி பரப்பாகவும் வீடுகளில் உள்ள உணவு குடிநீர் அனைத்திலும் சாலையில் இருந்து வரும் மண் விழுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் சுவாச கோளாறு காரணமாக பாதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் காவல்துறையினரும் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.